கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா ஜபத்தின் மூலம் தேவ கோபத்தை ஆற்றுவாயாக. கர்த்தருடைய வார்த்தை. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்கள் அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் போர்ட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். சங்கீதம் 106:23. பழைய ஏற்பாட்டு காலத்தை சேர்ந்த மோசேயின் ஜபம் கர்த்தராகிய இயேசு செய்த பரிந்து பேசுகிற ஜபத்தின் மெய்யான மாதிரியாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெண் கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அதுவே எகிப்து தேசத்தில் இருந்து தங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வம் என்று உரிமை கொண்டாடிய போது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. கர்த்தர் அவர்களை அழிக்க விரும்பினார். ஆனால் மோசே மலையிலிருந்து இறங்கி வந்து ஜனங்கள் கர்த்தரை துக்கப்படுத்திய பெரிய பாவத்தை கண்டபோது அதற்காக பழி முழுவதையும் தன்னேல் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை நோக்கி அவர்கள் பாவத்தை மன்னித்தல்லும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும், யாத்திராகமும் 32:32 என்று மன்றாடினான். இதுவே மெய்யான பரிந்து பேசுதலாகும். ஒருவர் முழு குற்றத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை நீதி கரிப்பதென்று கரிப்பதென்பது மெய்யாகவே தெய்வீகமானதாக இருக்கும். மோசே இந்த சுவாபத்தை குறித்து அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக அவர் திறப்பின் வாயிலே நின்றார் என்று சங்கீதம் 106:23 நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு தம்மை வாதித்து உபத்திரவப்படுத்தியவர்களுக்காக சிலுவையில் ஏறெடுத்ததான பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா 23:34 என்னும் ஜபமே பரிந்து பேசுகிற ஜபங்கள் எல்லாவற்றிலும் மிக மேன்மையானதாய் இருக்கிறது. மன்னிக்க இயலாதிருக்கும் இவ்வுலகில் நமக்கு மன்னிக்கிற ஒரு தேவன் இருக்கும்படியினால் அவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான வாசகரே, பரிசுத்த தேவராய் இருக்கிறதால் நிறைந்து உண்மையானார் ஒரு எழுப்புதலுக்காக ஜபத்தின் பிரசவ வேதனைப்படுகிற வல்லமையான பரிந்துரையாளர்கள் தேவனுக்கு தேவை. ஆமேன்.